எனது அன்புக்குரிய அஸ்ட்ரோ மகரிஷி பொன்னையாவின் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கடகராசி நேயர்களே, உங்களுடைய அயராத உழைப்பும் சலியாத மனமும் விடாமுயற்சியும் உங்களுடைய வாழ்க்கையின் வசந்தத்தை நுகரச் செய்கிறது என்பதுதான் உண்மை. ஓய்வுள்ளா பணியில் நீங்கள் இருந்தாலும் கூட சளைக்காத சலியாத மனம் கொண்டு பாடுபடக்கூடிய வெள்ளமை நிறைந்த உங்களுக்கு குரு பகவான் ஆறில் பெயர்ச்சியாக போகிறார். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி காலை 5:02 குரு பகவான் ஆறில் பெயர்ச்சி. இதுவரை குரு பகவான் 5 என்ன செய்தார்? பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லலாம். வெளிநாட்டில் இருந்து வேலையை மாற்றம் செய்ய வேண்டிய நிலையில் வேலையை விட்டு வெளியேறியவர்கள் நிறைய பேர், வெளிநாடு சென்றவர்கள் நிறைய பேர், இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வெளியே வந்து வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு பகவான் வரும் காலம் மிகச்சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இதுவரை குரு பகவான் பஞ்சம ராசியாகிய விருச்சிகத்திலே பயணம் செய்தபோது பலருடைய வாழ்க்கை மலர்ந்தது என்றும் சொல்லலாம். ஏனென்றால் திருமண உறவை கொடுத்தது, படித்த இளைஞர்களை வெளிநாடு செல்ல வைத்தது, பல சுபகாரியங்களை சிறப்பாக நடத்தி கொடுத்தது, சுபச்செலவுகளை கொடுத்தாலும் கூட வாழ்க்கையிலே தரமான ஒரு வாழ்வுக்கு வழிகாட்டியது என்றும் சொல்லலாம். ஆனால் சந்தான பாக்கியத்திலே புத்திரர்களால் குழந்தைகளால் சில சங்கடங்களை அடைந்தவர்களும் நிறைய பேர். ஆனால் இந்த குரு பகவான் 6 சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டம் சிறப்பாக இருக்குமா என்றால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வசந்தத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சாஸ்திரம் சொன்னால் 2, 5, 7, 11 குரு பகவான் வரக்கூடிய காலம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த குரு பகவான் 6 சஞ்சாரம் செய்கின்ற காலம் உங்களுடைய வாழ்வை நல்ல வசந்தமாக்கக்கூடிய, நல்ல உழைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான பெயர்ச்சி தான். நீங்கள் சற்றும் சளையாது கவலை கொள்ளாது இந்த குரு பெயர்ச்சியை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளலாம். அற்புதமான பெயர்ச்சி குரு பகவான் 6 சஞ்சாரம். அவருடைய சொந்த வீடு இது. அதிலே பெயர்ச்சியான உடனேயே, ஏனென்றால் கடகத்திற்கு பாக்கியாதிபதியாகிய குரு 6 அவர் சொந்த இல்லத்திற்கு செல்கின்றார். அப்படியானால் 6 என்ன சொல்லுகிறது? 6 நெருப்பு ராசியாக இருந்தால் உடல் உபாதை, 6 நிலத்தத்துவமாக இருந்தால் நல்ல உழைப்பு, 6 காற்று ராசியாக இருந்தால் அது வழக்கு, 6 ஜலராசியாக இருந்தால் அது கடனை கொடுக்கும். ஆனால் இங்கே 6 நெருப்பு ராசியிலே அந்த உபய ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். ஆனாலும் அது உங்களுடைய சொந்த வீடு. கடகத்திற்கு இயற்கையாகவே முதுகுத்தண்டு வலி, பேக் பெயின் இருக்கத்தான் செய்யும். இது பிறந்ததிலிருந்து இருக்கும் காலம் வரை இருக்கக்கூடிய வழிதான். ஆகையால் குரு பகவான் உங்களுடைய நோயின் தன்மையை அதிகரித்து விடுவாரா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், அவருடைய சொந்த வீட்டிலிருந்து உங்களுடைய 10 அதாவது கடகத்தினுடைய 10 தனஸ்தானத்தையும் தன்னுடைய 5-9 பார்வையால் பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்வைக்குத்தான் மிக உன்னதமான பலன். அப்படிப்பட்ட சூழலிலே இந்த குரு பகவான் 6 சஞ்சாரம் செய்கின்ற காலம் நீங்கள் படித்து முடித்து வேலை தேடக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்து விடுவார். அரசாங்க ரீதியாக வேலை தேடுபவர்களுக்கு இது முத்தாய்ப்பாக கைமேல் பலனளிக்கக்கூடிய காலம். அதே நேரத்தில் ஏற்கனவே உழைத்து உழைத்து களைத்து
பதவி உயர்வு கிடைக்கவில்லையே என்று இயங்குபவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய காலம். இதுவரை ஒரு இல்லத்தையோ ஒரு வாகனத்தையோ வாங்க முடியவில்லையே என்ற கவலை கொள்பவருக்கு இந்த குரு பகவான் ஆறில் சஞ்சாரம் செய்கின்ற காலம். நீங்கள் எந்த வங்கியில் சென்று கடன் கேட்டாலும் கடன் கொடுக்கப்பட்டு அழகிய இல்லத்தையும் நல்ல அழகான வாகனத்தையும் நீங்கள் அடையக்கூடிய காலம். ஆனால் இதில் சனி பகவானும் கேது பகவானும் ஆறில் சஞ்சாரம் செய்கின்ற காலம், தானும் அந்த ஆறாம் இடத்திற்கு வரும்போது, சனி பகவான் கடகத்திற்கு அட்டமாதிபதி, அவர் ஆறில் இருப்பது மிகச் சிறப்பு தான், ஆனால் கேதுவோடு சேர்க்கப்பட்டு இருப்பார். இதனால் தந்தை வழி உறவுகளில் இதுவரை பகையாகி போன உறவுகளையும் இவர் இணைத்து விடுவார். ஆனால் புதிய, அதாவது திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருப்பவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி திருமணத்தை கொடுக்குமா என்றால் இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த குரு பகவான் கடகத்திற்கு ஆறில் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் வேண்டாம் என்று தான் சொல்லுவேன். உங்களுடைய வாழ்வின் தரத்தைத்தான் நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். கடகத்தில் பிறந்த பெண்கள், இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், கணவன்மார்களுடைய, அதாவது இந்த குருப்பெயர்ச்சி உங்களுடைய கணவனின் வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய குருப்பெயர்ச்சி. ஆகையால் உங்களுடைய ஆசா வாசங்களை சற்று ஒதுக்கி வைத்து கொண்டு உங்கள் கணவரோடு ஒத்துழைத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையலாம். ஏனென்றால் உங்கள் கணவன்மார்கள் சாதிக்கக்கூடிய காலம். இதுவரை உங்கள் கணவன்மார் வாங்கிய கடனையெல்லாம் அடைத்து உங்கள் பெயரில் ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். குழந்தைகளுடைய சுபகாரிய செலவுகள் மிகச் சிறப்பாக நடக்கும். இதே நேரத்தில் இளைஞர்கள் உங்களுடைய பயணத்தை, நீங்கள் வேலைக்காக எந்த இடத்தில் சென்றாலும் சரி உங்களுக்கு பணி நிரந்தரம் வேலை கிடைக்கும், பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும், உங்கள் சொல்லுக்கு இனிமேல்தான் ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் கொடுக்கும், செய்தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடிய காலம் இது. பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் இயற்கை. ஆகையால் பாக்கியாதிபதியை குரு தன்னுடைய ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தவிர்த்து உங்களுடைய தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடிய நிலை இந்த இடத்திலே உண்டு. சில இந்த கடகத்தில் ஐந்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்திலே புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நிலையில் இருந்தால் கூட இந்த குரு பகவான் ஆறில் வரும்போது மருத்துவ ரீதியாக ஏதேனும் நாம் செய்து கொள்ளலாமா என்கின்ற எண்ணத்தை நீங்கள் தவித்து கொள்ள வேண்டும். காலம் உங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பதற்கு வரும். ஆகையால் அதனை குரு பகவான் ஆறில் இருக்கும்போது மருத்துவ செலவு நீங்கள் அதற்காக செய்ய வேண்டாம். உங்களுடைய வாழ்வின் நிலையை உயர்த்துவதற்குரிய நிலையை மட்டுமே நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த குரு பகவான் ஆறில் வருவதால் உங்கள் வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும், உழைப்பு மிக சிறப்பாக இருக்கும், உயர்வு சிறப்பாக இருக்கும், பொருளாதார மேன்மை மிக நன்றாக இருக்கும், பொருளாதாரத்திலே மிக உன்னத நிலையை அடையலாம், கடன் இருக்கிறதே, கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடன் கொண்டு நல்ல ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய நிலை, சுகபோகத்தை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய நிலையில்தான் குரு பகவான் உங்களுக்கு ஆறிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உழைப்பும் உயர்வும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக உன்னதமாக்க கூடிய நிலையிலே இருப்பதால் நீங்கள் உழையுங்கள். சலியாத உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் துணையிருந்து உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்குவார். உங்கள் இதுவரை இருக்கக்கூடிய மனச்சஞ்சலம் உங்களை விட்டு விலகும். உங்களை ஓய்வுள்ளா உழைப்புக்கு இறைவன் அழைத்துச் செல்வான். வாழ்க்கையினுடைய வசந்தத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். வாழ்க, வளர்க, ஆனந்தம் ஆனந்தம்.